சிலர் பார்த்தீர்களானால் உலகத்திற்கும் தலையை காண்பித்து கிறிஸ்துவுக்கும் தலையை காண்பித்து பிரச்சனை இல்லாத ஊழியத்தை செய்வார்கள். நீங்கள் பிரச்சனையும் இல்லாத ஊழியத்தை செய்தாலே நீங்கள் நிச்சயமாய் ஒரு தவறான ஊழியத்தை செய்கிறீர்கள் என்று பொருள். ஏன்னா எங்க தலைவர் பிரச்சனைக்கு நடுவில் தான் ஊழியம் செய்திருக்கிறார். உலகம் அவருக்கு பாத்திரமா எண்ணப்படவில்லை. உலகத்தில் அவரை இகழ்ந்தார்கள், அவரை துரத்தினார்கள். நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மனுஷகுமாரனுக்கு தலை சாய்க்க இடமில்லை என்றார் இயேசு. நம்ம தலைவர் அப்படிதான் வாழ்ந்தார். போராட்டம், பிரச்சனை, இயேசுவை பார்த்து ஏளனம், இயேசுவை பார்த்து நிந்தனை, கடைசியில் எல்லாவற்றுக்கும் பீக் மாதிரி இயேசுவை கொலை செய்வதற்கு முயற்சிகள் பல முறை, இயேசு உச்சி மலையில கொண்டு தள்ளி விடுவதற்கு அங்கு ஒரு முயற்சி, எந்த நேரத்தில் என்ன நடக்குமோ தெரியல. உலகம் அவர்களுக்கு பாத்திரமா இருக்கவில்லை. அதான் உலகத்திலும் உலகத்தில் உள்ளவர்கள் அன்பு கூறாதிருங்கள். இந்த உலகம் அவர்களுக்கு ஒரு பாத்திரமா எண்ணப்படவில்லை. அப்போ சிலர்ல பாருங்க, பவுல் போன இடத்துலாம் பிரச்சனை, கொஞ்ச நேரம் கேட்டுக்கொண்டிருப்பார்கள், திடீரென்று கல்ல விடுவாங்க, ஒரு ஆளு துரத்துவாங்க, சட்டையை கிழிப்பாங்க, போராடும்படிக்கு அனுப்புவார்கள். ஒரு பெரிய பட்டியலே போட்டிருப்பார், பசியில் இருந்தேன், பட்டினியில் இருந்தேன், துரத்தப்பட்டேன், வஸ்திரம் இல்லாமல் இருந்தேன், உபவாசத்தில் இருந்தேன், நிந்திக்கப்பட்டேன், அவமரியாதை செய்யப்பட்டேன், கைகளிலும் கால்களிலும் விலங்கு பூட்டப்பட்டேன். தான் ஊழியம். ஏனென்றால் இந்த உலகம் நமக்குரியது அல்ல. நீங்க வேறொரு உலகத்தை சேர்ந்தவரை சும்மா இருந்தா கூட உன்னை விட்டுருவான். வேறொரு உலகத்திற்கு வேலை செய்து இன்னொரு ஊர்ல நீங்க வந்து வேலை செய்யுங்கன்னா விட மாட்டான். அப்ப என்ன செய்யணும்? போராட்டம் வரத்தான் செய்யும். உலகத்தில் நமக்கு போராட்டம் உண்டு. அந்த போராட்டத்தை போராடி ஜெயிக்க பழக வேண்டும். அதுக்கு தப்பிச்சு ஓட நினைக்கக்கூடாது. போராட்டம் இருக்கத்தான் செய்யும். அந்த போராட்டம் அதை தான் ஆண்டு. உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆகிலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்திருக்கிறேன். என்னுடைய வெற்றியை வைத்து ஒவ்வொரு அடிச்சுவட்டிலும் நீ உலகம் உனக்கு விரோதமா எதிர்த்து வரும்பொழுது போராடி ஜெயித்து 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 முன்னேறும்படிக்குத்தான் உனக்கு நான் அழைப்பு கொடுத்திருக்கிறேன். ஊழியம் என்று சொன்னால் ஏசியை போட்டு அப்படியே வந்து படுத்துக்கொண்டு அப்படியே வந்து இந்த கதவு அந்த கீழ் முனையில் ஆடுவதை போல தூங்கி, அதுல ஊழியம். இன்னைக்கு நவீன ஊழியங்கள் அப்படி வந்து விட்டது. அதை கற்றுக்கொள்ளாதீர்கள். நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய மாதிரி இயேசு கிறிஸ்துவிடத்தில் இருக்கிறது. அது என்கிட்ட இல்ல, இன்னைக்கு இருக்கிற எங்களுடைய நண்பர்களிடத்தில் இல்லை, இயேசுவிடத்தில் இருக்கிறது. இயேசு என்ன செய்தார் பாருங்கள், அதுதான் சரியான மாதிரி. அவர் போகிற இடத்துல எல்லாம் விரட்டப்பட்டு துரத்தப்பட்டு உலகம் அவருக்கு வந்து சமாதானம் இல்லை, ஏற்றதாக இல்லை, அது பாத்திரமானதாக இல்லை. அது நடுவில் ஊழியம் செய்த போராட்டம் உண்டு, போராடித்தான் ஆகணும்.